Hello all, Vinod here from Endurance Engineering Academy. So in the video, last 20 odd days for TRB Polytechnic exam. Official press release, D-bar list. Okay, so last time 2017, aspirants, யாராலாம் டி பார் இருக்காங்க அந்த லிஸ்ட் எல்லாமே வந்து அஃபீஷியல் போர்ட்டலில் அப்டேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ போத் ப்ரெஸ் ரிலீஸ் அண்ட் ஆல்சோ டி பார் லிஸ்ட். அஃப்கோர்ஸ் 10/28/29/30 கொடுத்துருந்தாலும், அக்டோபர் 28/29/30 கொடுத்துருந்தாலும், கோவிட் சுச்சுவேஷன் ஆஸ் ஆஃப் நவ் நார்மலாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போகலை. தேர்ட் வேவ் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு த சுச்சுவேஷன் இஸ் நாட் வர்ஸ். ஸோ அப்படின்னும் போது 28/29/30 ஆல்மோஸ்ட் இட்ஸ் அ கன்ஃபார்ம்டு டேட். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு மேலே போஸ்ட்பாண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் டூ தட். டூ யுவர் ஒர்க் ப்ராப்பர்லி, டூ யுவர் ஒர்க் சின்சியர்லி. ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்கிறது. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஓரளவுக்கு சிலபஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஜஸ்ட் நீங்கள் ரிவிஷன் ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு நாளை நீங்கள் எப்படி பிரிக்கலாம் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஒரு நாளை நீங்கள் எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவிஷன் ப்ளஸ் ப்ராக்டிஸ் ஆப்வியஸ்லி, அதுதான் வந்து ஜென்ரலாகவே நடக்க வேண்டியது. அண்ட் ப்ராக்டிஸை நீங்கள் ரெண்டு விதமாக பண்ணணும். ஃபஸ்ட்டு ரிவிஷன். ஓகே, நீங்கள் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, உங்களோட ஷார்ட் நோட்ஸு இல்லை உங்களோட மெயின் நோட்ஸு, வாட் எவர் ஷார்ட் நோட்ஸோ சரி மெயின் நோட்ஸோ சரி, அந்த நோட்ஸை வச்சு நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்க, ஃபைன், ரிவைஸ் பண்ணிவிடுங்க. அதாவது உங்கள் ஒரு ஒன் டே, ஒன் கம்ப்ளீட் டேவை நீங்கள் இந்த மாதிரி பிரிச்சாகணும். ஓகே, ஹவ் டு டிவைட் இட் இன் திஸ் வே. ஓகே, ஒரு ஐடியலான ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். அதாவது ஓரளவுக்கு நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ரிவிஷன் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா, வாட் யூ நீட் டு டூ, தட்ஸ் வாட் ஐம் சேயிங். ஓகே, ஸோ ரிவிஷன் ஒன் பார்ட் ஆஃப் யுவர் டே. ஓகே, அடுத்த பார்ட்டில் என்ன பண்ணணும் அதை நீங்கள் எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். நீங்கள் மார்னிங் உங்களுக்கு யூ வில் பி இன் அ வெரி குட் மோட் டு ரீட் அப்படின்னா, நீங்கள் மார்னிங் ரிவைஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யூ டிவைட் யுவர் டே அக்கார்டிங் டு யுவர் கன்வீனியன்ஸ். நான் வந்து இதே ஆர்டரில் தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல, திஸ் இஸ் அ திங் விச் கேன் பி அன் ஐடியல் ஒன் டு பி ஃபாலோட் ஃபார் த நெக்ஸ்ட் 20 டேஸ். ஓகே, ஸோ ரிவிஷன் ஷார்ட் நோட்ஸ். ஓகே, கண்டிப்பாக ரெடி பண்ணியிருப்பீங்க, இல்லை மெயின் நோட்ஸ்லேருந்து படிக்க ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் ஃபைன். இல்லை ஃபார்முலாஸ் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஃபார்முலா நோட்ஸ் எடுத்து நான் ஃபார்முலாஸ் ரிவைஸ் பண்ணுறேன், ஃபைன், வெல் அண்ட் குட், வாட் எவர். பட் ரிவிஷன் ஹேஸ் டு ஹேப்பன் இன் ஒன் பார்ட் ஆஃப் யுவர் டே. அனதர் பார்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ப்ராக்டிஸ் பண்ணுறது. மேஜராக நான் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி க்வெஷ்சன், இஸ்ரோ க்வெஷ்சன் அண்ட் எம்சிக்யூ பப்ளிக் செக்டார் எக்ஸாம்ஸோட க்வெஷ்சன்ஸ். ஓகே, ஸோ நிறைய பேர் அந்த புக்கு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பப்ளிக் செக்டார் எக்ஸாம்ஸோட பப்ளிக் செக்டார் எக்ஸாம்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். அப்படி இல்லை வேறு ஏதாவது எம்சிக்கு புக் இருந்தாலும் சரி, ஃபைன், இதிலிருந்து தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். அண்ட் கேட் ஒன் மார்க் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படின்னா, கேட் ஒன் மார்க்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டூ மார்க்குக்கு போக வேணாம், பெரிய சம் எதுவுமே சால்வ் பண்ண வேணாம். ஓகே, பட் நான் ஈஎஸ்சி கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் ஈவன் இஸ்ரோ க்வெஷ்சன்ஸ் கூட, ஏன்னா கொஞ்சம் நல்ல க்வெஷ்சன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் ரைட். ஏன்னா கம்மிங் டு நெக்ஸ்ட், ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுல ரெண்டாக பெருகணும்னு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுறது, அடுத்தது டெஸ்ட் சீரிஸ் சால்வ் பண்ணுறது. அண்ட் நவ் இதை நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே எடுத்து ஓரம் வச்சிடாதீங்க, தட் இஸ் மை கைண்ட் ரெக்வெஸ்ட். நீங்கள் ஈஸி க்வெஷ்சன் எடுக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரிங், ஆர் யூஆர் சால்விங் ஃபார் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் சம்திங், சால்வ் பண்ணும்போது ஒரு க்வெஷ்சன் பார்க்குறீங்க ரொம்ப புதுசாக இருக்குது, அந்த க்வெஷ்சனில் இருக்கக்கூடிய வேர்டிங்ஸ் ஆர் அந்த க்வெஷ்சனில் இருக்கக்கூடிய கான்செப்டே புதுசு, ஆர் அந்த க்வெஷ்சனில் இருக்கக்கூடிய தியரி பார்ட் புதுசு, ஆர் அந்த க்வெஷ்சனில் இருக்கக்கூடிய ஃபார்முலா புதுசு, உங்களுக்கு தெரியாது. ஓகே, நீங்கள் படித்து ஏதாவது உங்களோட ஷார்ட் நோட்ஸ் ஆர் மெயின் நோட்ஸ் ஆர் ஃபார்முலா நோட்ஸில் இல்லாத ஒன்று புதுசாக அந்த க்வெஷ்சனில் இருக்குது அப்படின்னா, அதை நீங்கள் அப்டேட் பண்ணணும் உங்களோட நோட்ஸில். நீங்கள் ஃபைனலாக ஒரு காப்பி வச்சுருப்பீங்களா, அதாவது ஷார்ட் நோட்ஸாக கூட இருக்கலாம், இல்லை அது ஃபார்முலா நோட்டோ இல்லை மெயின் நோட்டோ, வாட் எவர், அந்த ஃபைனல் காப்பி இன் விச் எல்லாமே இருக்கும், ஒரு 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 நோட்ஸில் எல்லாமே இருக்கும் அப்படின்னும் போது அந்த நோட்ஸில் இது நீங்கள் அப்டேட் பண்ணிவிடுங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸாமுக்கு ஒரு 4-5 days முன்னாடி நீங்கள் அந்த நோட்ஸ் மட்டும் எடுத்து ரிவைஸ் பண்ணாலும், யூ வில் ஏபிள் டு கவர் த கான்செப்ட் விச் யூ ஸ்டடிட், அண்ட் ஆல்சோ நீங்கள் ப்ராப்ளம்ஸ் மூலமாக கற்றுக்கிட்ட எல்லாமே அந்த நோட்ஸில் அப்டேட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஒரு நோட் அந்த ஒரு நோட்ஸே வந்து லாஸ்ட்டு 4-5 days ரிவிஷனுக்கு மோர் தென் எனஃப். ஓகே, எஸ்பெஷலி மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரியல், மெட்டீரியல் சயின்ஸ், ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸுக்கு நிறைய நிறைய க்வெஷ்சன் புதுசாக இருக்கும். ஸோ இருக்க போகிற அந்த நிறைய புது க்வெஷ்சன்லேருந்து உங்களுக்கு நிறைய தியரி கான்செப்ட்ஸ் கிடைக்கும். அது எல்லாமே நான் நோட்ஸில் அப்டேட் பண்ண சொல்லுவேன். ஐ எம் டேம் ஷுர் நீங்கள் சும்மா க்வெஷ்சன் மட்டும் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா, இட்ஸ் நாட் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் த லாஸ்ட் 1 week. ஓகே, அது வந்து கண்டிப்பாக பிரச்சனை பண்ணணும். லாஸ்ட் 1 weekில் நான் போயிட்டு எதை படிக்கிறது, ஈஎஸ்சி புக் எடுக்கவா, ஹிஸ்ட்ரோ எடுக்கவா, டெஸ்ட் சீரிஸ் க்வெஷ்சன் எடுக்கவா, நோ, லாஸ்ட் 1 week நீங்கள் அந்த நோட்ஸ் எடுத்து பார்த்தாலே எல்லாமே கவர் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒன்று நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஃப்ரம் ப்ராக்டிஸ் க்வெஷ்சன்ஸ்.
ப்ரீவியஸ் இயர் ஈஸி க்வெஷ்சன் இசர் க்வெஷ்சன் எம்சி க்வெஷ்சன் அண்ட் ஆல்சோ த டெஸ்ட் சீரிஸ் என்னென்னலாம் புதுசாக உங்களுக்கு கிடைக்குதோ புது க்வெஷ்சன்ஸ் கிடைக்குதோ அந்த க்வெஷ்சன்லேருந்து ஏதாவது தீரி கிடைச்சாலோ க்வெஷ்சன்லேருந்து ஃபார்முலா கிடைச்சாலோ கான்செப்ட் கிடைச்சாலும் அதை நோட்ஸில் அப்டேட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் தீரியாக கான்செப்டாக படித்ததும் சரி ப்ராப்ளம்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டதும் சரி மொத்தமாக சேர்த்து ஒரு நோட்ஸில் இருக்கும், அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போனாலே எனஃப். அண்ட் ஸோ இது வந்து ஒரு நாளை பிரிக்கிறது பற்றி சொல்லியிருந்தேன், ஒரு இஃப் இட் இஸ் அ டே அந்த டேவை நீங்கள் எப்படி பிரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலாக சைக்கலாஜிக்கல் அட்வைஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய சில மென்டல் ஆர் வாட் ஐ குட் சே மென்டல் ப்ராப்ளம்னு சொல்கிறதோட என்ன சொல்கிறது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா, அடுத்தது இதை கிளியர் பண்ணிட்டு நம்மளால் ப்ரொசீட் ஆக முடியுமா அப்படின்ற ஸ்ட்ரெஸ் சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. அண்ட் சில பேர் வந்து என்னது தமிழ் கேண்டிடேட்ஸ் இல்லாமல் வெளி கேண்டிடேட்ஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்க, ஸோ அது அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ வை ஆக்சுவலி யூ நீட் அந்த ஸ்ட்ரெஸ்லாம் எதுக்கு அப்படின்னு நான் கேட்குறேன். அது ஒரு கேட்டகரி ஆஃப் ஸ்ட்ரெஸ். இன்னொரு கேட்டகரி ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து நிறைய காம்படிஷன் இருக்குது, நிறைய பேர் எழுதுறாங்க, நிறைய காம்படிஷன் இருக்குது, நான் எப்படி காம்படிஷனை மேனேஜ் பண்ணுறது, அது ஒரு பார்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். இன்னொரு பார்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து இவ்வளோ படித்து நல்லா மறந்து போகுது, இவ்வளோ படித்து எல்லாமே இதாகுது அப்படின்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்க, உங்களோட ப்ராசஸில் ஏதோ தப்பு பண்ணுறீங்க, அந்த தப்பை கரெக்ட் பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் இந்த 20 days. ஓகே ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ பேலன்ஸ் இருக்குது இந்த 20, 25, 20 odd days உங்களோட பெஸ்ட் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து ஜஸ்ட் கிவ் இட், அவ்வளோதான். அதை தாண்டி நம்ம கையில் எதுவுமே கிடையாது. ஓகே ஸோ ஏன்னா உங்களுக்கு டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்து லாஸ்ட் இயர் ஐகெஸ் ஜான்ல வந்ததோ பிப்ரவரியில் வந்ததோ, ஸோ இட்ஸ் லைக் மோர் தென் 1.5 இயர்ஸ். ஸோ டைம் இதுக்கு இதை தாண்டி யாரும் டைம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, சான்ஸே இல்லை. ஸோ இதுக்கப்புறமா வந்து நீங்கள் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அது நடந்தாலும் நடக்கலாம், பட் அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி பிகாஸ் ஆஃப் த சுச்சுவேஷன் ஆஃப் த தேர்ட் வேவ். தேர்ட் வேவ் வர மாதிரி இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி அது பாசிட்டிவ் தான், தேர்ட் வேவ் வராதது ரொம்ப பாசிட்டிவ். ஸோ அதனால இதுக்கப்புறம் எக்ஸாம்ஸும் ரெகுலராக வரதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. நாட் ஓன்லி டிஆர்பி, டிஎன்இபி எக்ஸாம்ஸும், டிஎன்இபியும் ஏஇ வர எக்ஸாம் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்கன்னா ஹெட்டாகவே அதுக்கும் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஓகே ஸோ ஐ ஹோப் ஸோ இதுதான், இது தாண்டி நான் வந்து வேறு எந்த வீடியோவும் நான் இதுக்கப்புறம் டிஆர்பி பேஸ் பண்ணி போடுவோன்னு தெரியல. மேபி எக்ஸாம் முன்னாடி ஒரு 1 or 2 days ஜஸ்ட் எக்ஸாமில் என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியான வீடியோ வேணால் ஐ வில் ட்ரை டு டூ இட். ஓகே மேபி எக்ஸாமுக்கு ஒரு 2 or 3 days. ஸோ அதை தாண்டி நான் டிஆர்பி பேஸ் பண்ணி எதுவும் போட போகிறது இல்லை, இதை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் யா தட்ஸ் இட். இதை தாண்டி வேறு எந்த குவெரியும் உங்களுக்கு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது குவெரி இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. பிகாஸ் as it is end of the year gate batch வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து கால் வந்தது அப்படின்னா இட் ஓன்ட் பி தட் மச் கன்வீனியன்ட் ஃபார் மீ. ஸோ வந்து ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது குவெரி இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக ஆன்லைன் வரும்போது ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஓகே ஐ வில் பி ரெஸ்பாண்டிங் டு இட். அண்ட் என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் அந்த 9080822893 நம்பர் வந்து என்னோட நம்பர் தான், அதாவது என்னோட அஃபீஷியல் நம்பர் தான். ஸோ ஐ வில் பி ரெஸ்பாண்டிங் டு யூ வாட் எல்ஸ். ஸோ காலை முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஏதாவது உங்களோட குவெரி இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேட்டால் பெட்டர். ஓகே ஸோ தட்ஸ் இட். ஆல் தி பெஸ்ட், காமாக இருங்க, முடிஞ்சளவுக்கு ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், மைண்டை வந்து ஆசிலேட் ஆக விடாதீங்க. இது எல்லாமே நான் வந்து வேர்டிங்ஸாக சொல்லிடலாம், ஆனால் அதை ஃபிசிக்கலாக ஃபாலோ பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் உங்களுக்கு வேறு சாய்ஸ் இல்லை, அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ பி காம், பி ஃபிசிக்கலி ப்ரெசென்ட் அட் 1 particular point. ஒரு க்வெஷ்சன் சால்வ் பண்ணுறீங்க, ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்கன்னா அதில் மட்டும் யோசிச்சுட்டு இருங்க. இதை நான் படிக்காம விட்டேன் என்ன ஆகும், நான் எக்ஸாம் ஒழுங்காக எழுதாத விட்டேன் என்ன ஆகும், அந்த மாதிரியான தாட்ஸ் வேணாம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ்டாக ஒரு கிளியர் மைண்ட் ரொம்ப ரெக்வயர்டு. ஓகே ஸோ இட்ஸ் ரியலி ரெக்வயர்ட் இன் திஸ் பர்டிகுலர் சுச்சுவேஷன். ஓகே ஸோ யா ஸோ தட்ஸ் இட். ஐ ஹோப் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா தாராளமாக இதை மற்ற டிஆர்பி ஆஸ்பிரன்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே.